ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹரி டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டிசிஎஸ் கம்பெனியோட இருக்கக்கூடிய ஜாப் ரெக்யூமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் என்ன டிகிரி படித்தாலுமே சரி, பிடெக், பிஇ, எம்இ, எம்டெக் டிகிரி முடிச்சிருந்தாலுமே சரி, கிராஜுவேஷன் ஆகி பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த டிசிஎஸ் கம்பெனிக்கு, டாடா கன்சல்டன்சிங் சர்வீஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஜாப்ல நல்ல சேலரிக்கு எப்படி நம்ம கம்பெனிக்கு அப்ளை பண்ண போகிறது, எப்படி ஜாப்பில் போய் பிளேஸ்மெண்ட் ஆகுதுன்ற விஷயம் தான் இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி விட்டுங்க. நம்ம ஹரிடாக்கி சேனலுக்கு நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க, நியூ சப்ஸ்கிரைப் ஆகிறீங்க அப்படின்னா நம்ம ஹரிடாக்கி சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பொதுவாக நம்ம சேனலில் போடப்பட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தபடி ஃபாரின் ஜாப்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம எப்படி நம்ம விசா ஃப்ரீயாகவே நம்ம எப்படி டேரெக்டாக கம்பெனிக்கு அப்ளை பண்ணி ப்ளேஸ் ஆகுதுன்ற மாதிரி, அதுக்கு அடுத்தபடி பிசினஸ் ஐடியான்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களாம் டேரக்ட் வச்சிருக்கும். நான் சொன்ன இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம ஹரிடாக்கி சேனல் விசிட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸில் பார்த்தாலும் சரி, நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தாலுமே சரி, ஜாப்ஸ் பற்றியும் சரி, ஃபாரின் ஜாப்ஸ், பிஸ்னஸ் ஐடியா, இந்த மாதிரி நிறைய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரியில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த டிசிஎஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு, டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் கம்பெனி, எப்படி நம்ம ஜாப்புக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி அப்ளை பண்ணுறது அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டிசிஎஸ் கம்பெனியோட ஓன் அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ உடனே போய் எல்லாமே விசிட் பண்ண போய் பார்த்துறாங்க. எப்படி அப்ளை பண்ண ஸ்டெப்ஸ் அப்படின்ற விஷயம், எப்படி நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணால் அவங்களுக்கு ப்ராப்பராக போய் சேரன்ற விஷயத்தை தெரிஞ்சுட்டு நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அந்த வெப்சைட்டில் போனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜாப் போஸ்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்ககிட்ட 1600 ஏற்பட்ட நிறைய ஜாப் ரெக்யூமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட் வந்து நீங்கள் பர்டிகுலராக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய ஜாப் ரெக்யூமெண்ட்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அந்த வெப்சைட்ல போய் நீங்கள் செக் பண்ணுறப்போ கரண்ட்டில் என்னென்ன ஜாப் ரெக்யூமெண்ட்ஸ் அப்டேட்லாம் பண்ணுறப்போ இவங்க வந்து அப்டேட் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இவங்ககிட்ட இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்லாம் வந்து பார்க்குறப்போ ஓரளவு சொல்கிற வரைக்கும் நிறைய ஜாப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளவுட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு WMSCAST, DAST, அப்புறம் ஜாவா டிபார்ட்மெண்ட், அதாவது நீங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் படித்தாலுமே சரி, ஸோ பேக் அண்ட் சப்போர்ட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டர், ரியாக்ட் ஜேஎஸ் டெவலப்பர், இந்த மாதிரி நிறைய ஜாப் ரெக்யூமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருங்க. இதுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்குறப்போ இந்த ஜாப் போஸ்டிங்ஸ்லாம் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கணும். இதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு சில ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ பேசிக்கலாச்சும் ஒரு கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சாலுமே ஓகே தான், அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஒரு சில ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் எஸ்பெஷலி அவங்க எதாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பிஇ, பிடெக், ஆர் எம்இ, எம்டெக், எம்பி, அந்த மாதிரியான விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் உங்களுக்கு எது சூட்டபிளாகனு பார்த்து நீங்கள் தந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு அப்ளை பண்ணுறப்போ செலக்ட் பண்ணிட்டு டவுன் பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு அப்ளை நோ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துங்க அப்படின்னா இந்த டிசிஎஸ் கம்பெனியில் நீங்கள் ஒரு சைன் அப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓனாவே ஒரு அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு திருப்பி லாகின் பண்ணுங்கள். உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் சப்மிட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஜாப்க்கு. உங்கள் ரெசியூம் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசியூம் காப்பி ஒரு டெமோ காப்பி வேணும், ரெசியூம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா சேனலோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெல்லாமே கீழே கொடுத்துருக்கும். ஸோ அதில் காண்டாக்ட் பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெமோ காப்பி சென்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வீடியோவில் பார்த்த வரைக்கும் ஸோ இது வந்து டேரெக்டாக கம்பெனி டிசிஎஸ் கம்பெனிக்கு உண்டான ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ் தான். கிட்டத்தட்ட 1600 ஏற்பட்ட நிறைய ஜாப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா உங்களுக்கு ஜாப்பில் அப்ளை பண்ணுறது எப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய ஒன்று ஜாப் அப்டேட் பற்றி தெரிஞ்சிக்கணும். ஸோ ஃபாரின் ஜாப்பாக இருக்கட்டும், இந்தியா லெவலில் கூட ஜாப்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் ஐடியா பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கணும். இல்லை வீட்டிலேருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா இந்த கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய அப்டேட் வந்து நீங்கள் அதில் தெரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற விஷயம் என்னென்னா வீட்டில் இருந்தபடி வேலை பார்க்கறது ஒரு சில ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த இண்டிபெண்டன்ட் இருந்தாலும் உங்களால் வேலை பார்க்க முடியுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு சில கம்பெனிகள் அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா அந்த போஸ்டிங் நீங்கள் வேலை பார்க்க முடியும். இப்போ இந்த டிசிஎஸ் கம்பெனி பற்றி உங்களுக்கு நான் ஜாப் ரெக்யூமெண்ட்ஸ் போட்டிருக்கேன்ல, அதுலேயுமே நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கொடுத்துருந்தாங்க, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற விஷயம் வந்து பார்க்குறப்போ அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எந்த என்விரான்மெண்ட்டில் வேணாலும் ஒர்க் பண்ணலாம், பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் இருக்கக்கூடாது, உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நீங்கள் இன்டர்நெட் லேப்டாப்போட ஸ்பீடு வந்து இவ்வளோ இருக்கேன், எம்பிபிஎஸ்ல கிடைக்கணுன்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கிடச்சதுனாலே நீங்கள் வீட்டில் இருந்தபடி நம்ம வேலை பார்க்கலாம். அப்போ நம்ம ஸ்டாஃப் வந்து அந்த டீசர் ஸ்டாஃபாக தான் வரும். ஸோ அது அவைலபிள் இருக்கான்றது நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே இப்போ எல்லா ஐடி கம்பெனிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாதிக்கு பாதி வந்து வீட்டில் வேலை பார்க்குற மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் அந்த லாக்டவுன் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஏன் வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம். இப்போ அவங்க ஒர்க்குமே குறைச்சிருக்காங்க, நிறைய ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து வீட்டிலேருந்து வேலை பார்க்குற மாதிரி, சில ஸ்டாஃப்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தால் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு விஷயம், நீங்கள் இந்த டிசிஎஸ் கம்பெனிக்கு அப்ளை பண்ணுற விஷயம், நீங்கள் எப்படி போய் ஒர்க் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹரிடாக்கி சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.